கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையம் அருகே செல்போன் கடையின் சுவற்றில் துளையிட்டு கொள்ளை. அன்வர் அலி என்பவரது கடையில் சுவற்றில் துளையிட்டு உயர்ரக செல்போன்கள் ரூபாய் 10,000 திருடப்பட்டுள்ளது. குன்னூரை சேர்ந்த மணிகண்டன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கார்த்தி, விரிவான தகவல்களை சொல்லுங்க. தனனி, கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையம் அருகே மேட்டுப்பாளையத்தைச் சேர்ந்த அன்வர் அலி என்ற இளைஞருடைய செல்போன் கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இவரது கடையினுடைய சுவற்றில் துளையிட்டு 7 விலை உயர்ந்த செல்போன் மற்றும் ரொக்கம் 10,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பாக கடையினுடைய உரிமையாளர் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த அன்னூர் போலீசார் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணையை முன்னெடுத்தார்கள். இந்த நிலையில் தனிப்படை போலீசார் அன்னூர் கோவை சாலையில் மைல்கல் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்டார்கள். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியதால் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணையை மேற்கொண்டார்கள். போலீசாரினுடைய விசாரணையில் அவர் தேனி மாவட்டம் குச்சனூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் மணிகண்டன் என்பதும் தற்போது கோவை இடிகரை பகுதியில் தங்கி கட்டிட வேலை செய்து வந்ததும் தெரிய வந்தது. மேலும் இவர் மீது தேனி, திருப்பூர், கோவை, ஈரோடு, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காவல் நிலையங்களில் வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அன்னூரில் இருக்கக்கூடிய கடையில் துளையிட்டு செல்போன்களை திருடி சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரிடமிருந்த அந்த செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து அவரிடமிருந்த அந்த 10,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தார்கள். பின்னர் அவரை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்தி.